தாயை வணங்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையை மட்டும் யாரும் மறக்கவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அன்னை இல்லம்னு கட்டி வச்சுட்டு ஒரு சில பேர் அண்ணா தயத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படி இருந்துட்டாலும் ரசிகர் மன்ற சார்பாக அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 என மலர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கட்டும், பெற்ற தாயை வணங்க வேண்டும். ஏன்னா காயத்திரிக்கான மந்திரமில்லை, காசிக்கு சமமான சேத்திரமில்லை, கந்திக்கு சமமான தீர்த்தமில்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமில்லை, தாய்க்கு சமமான கோவிலும் இல்லை இருக்காங்க. அதுக்குதான் ஒரு கவிஞன் அப்பவே பாடி வச்சிருக்காரு. எப்படின்னா, என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில் குளம் அலைவதும் எதுக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு பெற்ற தாயிற்காக பெருமை கொடுத்து பாடி வச்சிருந்தாலும் வள்ளுவர் பிறந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, இன்ற பொழுதில் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதற்கு என்ன பொருள், ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை பெறும் பொழுது சந்தோஷமடைகிறாள். அதை காட்டிலும் அவள் எப்ப சந்தோஷமடைகிறாள் அப்படின்னா, பிறர் பாராட்டும் பொழுது. தன்னுடைய பிள்ளைய வந்து நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே, நல்ல ஒழுக்கமான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷமடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவள். அப்பேற்பட்ட தாயை வணங்க வேண்டும்ல. அந்த தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை.